அன்பர்களே, இனிய காலை வணக்கம். டெல்லியில் மே மாதத்தில் பயங்கரமாக வெயில் அடிக்குங்க. உங்கள் வீட்டு வெயில் எங்கள் வீட்டு வெயில்னு இல்லை, அவ்வளவு வெயில். அந்த வெயிலில் தாகம் பயங்கரமாக எடுக்கும். ஸோ இந்த டெல்லியில் மே மாதத்தில் தாகத்தில் கஷ்டப்படுற ஜனங்களுக்காக கவர்மெண்ட்டே அங்கங்கே தண்ணீர் பந்தல் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு தண்ணீர் பந்தல், அந்த தண்ணீர் பந்தலுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப். அங்கே அப்போ தான் ஒரு பஸ் வந்து நிற்கிது, ஜனங்கள்லாம் இறங்குறாங்க. இறங்கி வெயிலில் தாகம், பக்கத்திலே தண்ணீர் பந்தல், அங்கே தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பந்தலுக்கு ஒரு மரக்கதவு போட்டு பூட்டியிருக்காங்க. எல்லாரும் உள்ள தண்ணி தெரியுது அந்த இடுக்கில், பட் கதவு பூட்டியிருக்கு. ஸோ தண்ணி கொடுக்குறவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க தண்ணிக்காக. அந்த நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு கார் போகுது, அந்த கார் நிற்குது. அந்த காரில் இருந்து நம்மளுடைய முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் காரில் இருந்து இறங்குறாரு. இறங்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்றாரு. எல்லாரும் அவருக்கு வணக்கம் வைக்கிறாங்க, மரியாதையாக பார்க்குறாங்க, சந்தோஷமாக பார்க்குறாங்க. அவர் திருப்பியும் கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை, தாகம் எடுக்குது, தண்ணி கொடுக்கலாமான்னு வந்தோம், இங்கே கதவு பூட்டி இருக்கு அப்படின்னாங்க. உடனே அவர் கூட இருக்கிற டிரைவர் அனுப்பிச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சு கதவை திறக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவர் யார் அதுக்கு பொறுப்பாளரோ அவரை காணோம். அப்போ அவர் டிரைவரை கூப்பிட்டு கதவை உடைங்க அப்படின்னாங்க. கதவை உடைச்சிட்டாங்க. உடச்ச உடனே இவர் கதவை திறந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கில் தண்ணியில் தண்ணி எடுத்து கிளாஸில் ஊற்றி அனைவருக்கும் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏன் இந்த சிரமம், நாங்களே தண்ணி எடுத்துக்கிறோன்னு. இதில் சிரமம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லோரும் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக அங்கே இருக்கிற அனைவருக்கும் தண்ணி பொறுமையாக சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பிரசிடெண்ட்டு தண்ணி கொடுக்குறார் அனைவருக்கும் அப்படின்ன உடனே ரொம்ப கூட்டம் கூடிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அறக்க பறக்க அந்த தண்ணி கொடுக்குறவர் வராரு. வந்த உடனே அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு, தாகத்தில் குடிக்கிறவங்களுக்காக கவர்மெண்ட் ஏற்படுத்திய இந்த தண்ணீர் பந்தலில் நீ இந்த நேரத்தில் இல்லாமல் இருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். ஸோ அதுக்கு சட்டப்படி உனக்கு எந்த தண்டனையோ அது கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மனுஷனாக நீ செஞ்சது தவறு, உன்னை நீ திருத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏறி கிளம்பிட்டாருங்க. இது தாங்க சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது தாங்க சர்வீஸ் டு ஹியூமன் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் எளிமையாக இருக்கணும், அனைவருக்கும் உதவணும் அப்படின்ற இந்த ரெண்டு குணங்களை நாம் வளர்த்துக்கிட்டோம்னா பதவி நல்ல பேர் நம்மளை தேடி வருங்க. ஸோ இதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. நாலு பேருக்கு உதவணுன்ற அந்த எண்ணம் வரணும். நம்மக்கிட்ட நம்ம உதவணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை நம்மளே ஏற்படுத்தியிருப்போம். அந்த தடையை உடைக்கணும், இறங்கி போய் உதவி செய்யணும். இந்த குணத்தை வளர்க்க வளர்க்க நமக்கே ஒரு சந்தோஷம் வருங்க. அந்த சந்தோஷம் நம்மளை ஒரு உயரமான இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக மலரட்டும். நன்றி, வணக்கம்.